வணக்கம், நான் தான் உங்கள் ஏன் சண்முகம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தான பலன்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இது வந்து 9வது வீடியோ பதிவு. 9வது இடத்துக்கு உண்டான ஸ்தான பலன்கள் என்னங்கிறத நாம் இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். காலபுருஷத்தின்படி ஜாதகத்தில் 9வது இடங்கிறது எது வரும்னு பார்த்தோம்னா தனுசு வரும். அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள், நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து மேச லக்கணமாக இருக்கலாம், இல்லை ரிசப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 12 லக்கணங்களில் நீங்கள் எந்த விதமான லக்கணம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஜாதகம்னு ஒன்று நீங்கள் கையில் இப்பொழுது வச்சுருந்தீங்கன்னா இப்பொழுதே எடுத்து வச்சு பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். அந்த ராசி கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா குறுக்க ஒரு சிவப்பு கடலில் கோடு கிழிச்சிருக்கோம். அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் வீடு. அதுலேருந்து கணக்கு பண்ணால் வரக்கூடிய இடம் 9வது இடம். அந்த இடத்துக்கு என்ன பெயர்னு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு என்ன பெயர் சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க, தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தந்தையோட சொத்து, நம்மளோட தந்தையோட வரக்கூடிய சொத்து வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொத்து, அது சம்மந்தமான விஷயங்கள் உனக்கு இந்த சொத்து கிடைக்குமா? சில பேர் சொல்லுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம், என்னோடய தாத்தாவோட சொத்து, என்னோடய எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு பங்கு கிடைக்குமா? என்னோடய அண்ணனும் தம்பியும் நிறைய பேர் பங்குக்கு வராங்க, பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சில பேர் ஜாதகத்தை கொண்டே கொடுப்பாங்க ஜோதிடர்கிட்ட. அது அவங்க ஜாதகத்தை பார்த்தவங்கன்னே எதுங்க பார்ப்பாங்கன்னா 9வது இடத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 9வது தந்தை வழி சொத்து, தந்தை வழி மூலமாக வரக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், இல்லை தாத்தா வழி, முப்பாட்டன் வழி வர வழியாக இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், அது சம்மந்தமாக விஷயம் பார்க்குறதும் அந்த 9வது இடம் தான். உங்களுடைய தந்தை எப்படிப்பட்டவர், உங்களுடைய தந்தை என்னமாரி பாவத்தை பண்ணியிருக்கிறாரு, போன ஜென்மத்தில் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாரு, என்னமாரி புண்ணியம் பண்ணியிருக்கிறாருன்னு உங்கள் மகனார்களுடைய ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட உங்கள் அப்பா எப்படிங்கிறத அவங்களுடைய ஜாதகத்தை பற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய வாழ்க்கை பற்றியும், அதாவது பூர்வ புண்ணியத்தை பற்றியும், அந்த முன்ஜென்மத்தை பற்றியும் அந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு 9வது இடத்தை சொல்லலாம். அடுத்து தர்மம், தர்ம சிந்தனை உள்ளவனாயவன், தர்மம் பண்ணக்கூடிய ஆட்களா அப்படின்னு சொல்லி 9வது இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க 9வது இடத்தை. இவன் தர்ம சிந்தனை உள்ள ஆளா, இல்லை கஞ்சனா, சிக்கன பேர் வழியா அப்படிங்கிறதையும் 9வது இடத்தை பார்த்தே சொல்லிடலாம். அவங்களோட கேரக்டர் எப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிடும். தர்மம் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா இல்லையா அப்படிங்கிறது அதில் இடம்பெறக்கூடிய கிரகங்களை வச்சே, இந்த 9வது இடத்துல இடம்பெறக்கூடிய கிரகங்கள், சுபகிரகங்கள், அசுப கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் இடம்பெறதை வச்சு அந்த 9வது இடத்தை பலனை சொல்லிவிடலாம். அந்த இடத்துக்கு தர்மஸ்தானமும் சொல்லலாம். அடுத்தது கல்வி அறிவு, இவனுக்கு கல்வி அறிவு உண்டா, நல்லா படிக்கக்கூடிய ஆளா. 2வது இடமும் கல்விஸ்தானம் தான், ஜாதகத்தில் 2வது இடங்கிறதே படிப்பு சம்மந்தமான விஷயந்தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 9வது இடத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இவனுக்கு படிப்பு சிந்தனை எப்படி இருக்கும், இல்லை படிக்காமலே மேதையாகக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறதையும் 9வது இடத்தை வச்சு சொல்லிடலாம். அஷ்டமா சித்திகளை உள்ளடக்கக்கூடிய ஆற்றல் உண்டா, அஷ்டமா சித்திகளை சில பேர் உள்ளடக்கம், சித்தர்களாக போவாங்க, சில பேர் சன்னியாசம் போவாங்க இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா இந்த சதுரகிரி மலைக்கோ திருவண்ணாமலைக்கோ போனீங்கன்னா அவங்க நிறைய சன்னியாசிலாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த 9வது இடத்துல வந்து ரொம்ப கிரகங்கள் வந்து, சுப கிரகங்கள் வந்து ரொம்ப இல்லற வாழ்க்கையே திறந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் வந்து அந்த இடத்துல நல்ல ஒரு யோகமைப்போடு உட்காந்துருக்கும். அது ஒரு யோகமைப்பு தான், சித்தராக போகிறதுலாம் அது ஒரு யோகமைப்பு இல்லையா. அதனால் 9வது இடத்து இந்த சித்தரா போகிறவங்கள சன்னியாசம் போகிறது அந்த 9வது இடத்தை வச்சு குடும்பத்துக்கு ஒத்து வருவானா, இல்லை சாமி சாமின்னு போயிடுவானா, பக்தியாக இருப்பானா அப்படிங்கிறத, இவனுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா, கடவுள் நம்பிக்கை வருமாங்கிறது, கடவுள் நம்பிக்கை சில பேருக்கு இல்லாமல் இருந்தாலும் அந்த 9வது இடத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இவன் எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்ட்டே இருக்கான்ப்பா, கல்யாணமே வேணாங்கிறான், நான் பிரம்மச்சாரியாவே இருக்க போகிறேங்கிறான், எனக்கு வந்து சித்தம் போக்கு சிவப்போக்குன்னு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சில பேர், சில தாய்மார்கள் தந்தைமார்கள்லாம் புலம்புவாங்க பையனை பற்றி. அவங்க கொண்டு போய் ஜாதகத்தை போய் யார்கிட்ட ஜோதிடர்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஜோதிடரும் அந்த இடத்த 9வது இடத்தை பார்த்து அதை ஆராய்ஞ்சி, அப்பா உங்கள் பையன் வந்து மிகப்பெரிய வந்து பக்திமானாக விளங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 9வது இடத்தை பார்த்துட்டு சொல்லிவிடுவாங்க. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதையும் 9வது இடத்தை வச்சு சொல்லிவிடலாம் பொதுவாக ஒருத்தனோட ஜாதகத்தில். அடுத்து ஒழுக்கம், இவன் வந்து ஒழுக்கசீலனா, நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளா, எப்படிப்பட்ட ஆளாக நடந்துப்பான், இல்லை வந்து ஒழுக்கம் கெட்டவனாக இருப்பானா, ஒழுக்கம் கெடாத ஆளாக இருப்பானாங்கிறத 9வது இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தை பற்றியும் அந்த 9வது இடம் அற்புதமாக சொல்லும். 9வது இடத்துக்கு உண்டான ஸ்தான பலன்கள் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். ஜோசியத்தில் நல்லதை சொன்னால் நம்புவீங்க, கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யின்னு சொல்லுவீங்க. இதுதான் உலகம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம், நான் வரேன்.